என்ன தப்பண்ணா இப்படி புடிச்சு தள்ளி விடுற சார் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார் அவன் சரியான குடிகாரன் மாசத்துல ரெண்டு மூணு தடவை ரத்தம் கொடுத்து பணம் வாங்குறான் இப்ப உடம்புல ரத்தமே இல்ல இனிமே ரெண்டு மூணு மாசத்துக்கு ரத்தமே கொடுக்க கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு ஆனா காலையில இருந்து விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா சார் ஏப்பா சண்முகம் உனக்குதான் பர்மனண்டான வேலையாச்சே வீட்டுல வயசான அம்மா மட்டும்தான் இருக்காங்க இன்னும் கல்யாணம் காட்சி கூட இல்ல ரத்தம் கொடுத்து காசு வாங்குற அளவுக்கு அப்படி என்னப்பா செலவு பேசுப்பா அப்படி என்ன செலவு நான் சொல்றப்பா யாரோ பெத்த பிள்ளைங்களுக்கு பால் வாங்க காசு இல்லைனாலும் சரி படிக்கிறதுக்கு பாட புஸ்தகம் வாங்க காசு இல்லைனாலும் சரி யாராவது கழங்கட்டைகளுக்கு உடம்பு சரியில்லை மருந்து வாங்க காசு இல்லைனாலும் சரி ஒவ்வொரு தடவையும் இவ ரத்தத்தை கொடுத்து ஓடோடி தான தர்மம் பண்ணுவான் நான் பெத்த பிள்ளை நாலு பேருக்கு உதவியா இருக்கானே நினைச்சு ஆரம்பத்துல நான் சந்தோஷப்பட்டேன் தர்மாஸ்பத்திரி ஆனா அங்க உள்ளவங்க தர்மம் பண்ணாட்டி என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான் காசு கொடுக்கலன்னா ஆண் குழந்தை பொன் குழந்தை ஆயிரும் பொன் குழந்தை ஆண் குழந்தை ஆயிரும் இல்ல குழந்தையே இல்லாம போயிரும் நம்மள மாதிரி ஏழைப்பாளைகளை வச்சு புலப்படுத்திட்டு இருக்கானே வட்டி கணக்கார அவங்ககிட்ட இந்த வாட்சு கொண்டு போய் கூட 50 ரூபா கொடுப்பான் என்னென்னது புடியா நம்மள மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் வாட்சு நேரம் பாக்குறதுக்கு இல்ல நேரம் இல்லைன்னா வைக்கிறதுக்கு தான் ஓ அடுத்த மாதம் சம்பளத்தை நான் போட்டிக்கிறேன் சார் எக்ஸ்கியூஸ் மீ எதுங்க டைம் என்னாச்சு டைமுங்களா உணர்ச்சி வேகத்துல கடையெல்லாம் மூடிட்டு குடும்ப சகிதமா பேரணியாவே திரண்டு வந்துட்டாங்க அப்பா யார கேட்டு நீ தேர்தல் நிக்கிற தேர்தல் நிக்கிறதுக்கு நான் யாரடா கேட்கணும் அர்த்தம் இல்லாம பேசாத தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம் தகுதியா சொல்றேன் கேட்டுக்கட நம்பர் ஒன் இந்நாட்டு ஒரிஜினல் குடிமகன் நம்பர் டூ வயசு 47 இத்தனை தகுதி எனக்கு பத்தாதா சத்தியமா சொல்றேன் நீ டெபாசிட் கலந்து மான மரியாதை எல்லாம் போய் அன்றவரோட ரோட் ரோட ஓடல என் பேர் பாபு இல்ல மை சன் நான் எந்த கணிப்போட தேர்தல்ல நிக்கிறேங்கிறத முதல்ல நீ புரிஞ்சிக்க நான் இந்த தேர்தல்ல நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியமான காரணம் இருக்கு ஐ டெல் லேட் அதாவது பின்னால சாவகாசமா சொல்றேன் ஓகே என்ன அது யாருகிட்ட சண்டை போட்ட நான் ஏன் சண்டை போட போறேன் ஓங்கி சத்தம் போட்டாலே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிருவேன் யார் யா நீ ஐயோ பல்லுலாம் ஆடுதே பாடலையா கொழுப்பா வந்து பாடுறேன் பாடுற முஞ்சு மாதிரி தெரியலையே என்ன அது தலைமுடிய காணோம் சட்டை கிழிஞ்சிருக்குது தலைமுடி போனா என்ன சட்டை கிழிஞ்சா என்ன என் நெத்தில இருந்த சந்தனம் போட்டு அழிச்சிட்டாங்களே சார் அது யாரு அது உன்பட்டு அழிச்சவன் உங்க மேனேஜர் அவரை பார்த்து நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கணும் எங்க அவரு குட் மார்னிங் வாங்க சார் வாங்க நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன் கல்யாணம் தானே பண்ணி வச்சேன் அது கிடைச்ச கல்யாணம் பரிசை பார்த்தீங்களா என்ன உளர்ற நானா உளர்றேன் முதல்ல இருக்க முடிஞ்சதும் ரவி என் தம்பி இல்ல மகன் சொல்ல சொல்லல ஏன் சொல்லல ஐயோ ஐயோ பொய்ய சொல்லி என்ன சிக்கல மாட்டி வச்சதும் இல்லாம பம்புக்குள்ள வரையா அட பாருங்க சார் உங்க மாமியார் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சு என் அறிவட்ட புண்டம் 8 வயசுல ஒரு பையனை பத்தவளுக்கு என் பொண்ணை கட்டி வச்சுட்டேன்னு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டாங்க அது மட்டுமா மாவட்டம் வட்டத்திட்ட சொல்லி வட்டம் தொகுதியிட சொல்லி தொகுதி பகுதியிட சொல்லி அந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன தருமடி அடிச்சுட்டாங்க சார் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனா 500 ரூபா செலவாகும் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போயிடுறேன் ஒரு 300 ரூபா கொடுக்குங்களா 300 மிச்சம் மீதி இருக்கிற எலும்பு நான் என்னட்டுமா பாடவா கேட் சந்தனப்பட்டு இப்ப மேனேஜர் சம்சாரம் எங்கயா இருக்காங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்க இருப்பாங்க
அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்க. மேனேஜர் அவர் பொண்டாட்டி ஒண்ணா இல்லையா? இதுல ஒரு சந்தோஷமா அடவங்கப்பா. ஐயோ முருகா, நடந்த எலெக்ஷன்ல தான் என் பொண்ணு தோத்து போயிட்டா. நடக்க போற பை எலெக்ஷன்ல வைக்கலாம். நம்ம ஏரியாவுல கார்ப்பரேஷன் கக்கு சார் ரொம்ப நாளா கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன், புளிய விட்டுருவோம். பாபு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா உன் தங்கச்சியோட மானம் மரியாதை இதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் அவளுக்கு கல்யாணமே நடக்காது. அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? நான் என்னமோ கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீ என்ன கேட்ட, நான் என்ன பதில் சொன்னேன்? நான் எதை கேட்டாலும் நீங்க புலி மயில சொல்லிட்டு இருக்கீங்க. புலி மயிலா? ஒண்ணு இல்ல சண்முகம், இந்த புலி சின்னத்துக்காரன் மயில் சின்னத்துக்காரன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல என்ன லாக் பண்ணிட்டாங்க. எவனுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது எனக்கு ஒரு குழப்பம். அதான் சரி, நாளைக்கு நான் உன்னை பாக்குறேன், நீ புறப்படு. புலியா மயிலா? எவன் என்னையா அது கையில கத்திரியும் வச்சிருக்கீங்க, அறுவாளம் வச்சிருக்கீங்க? நீங்க என்ன முடி வெட்டாளர்களா இல்ல கெடா வெட்டாளர்களா? கத்திரிக்கோள் எங்கள் சின்னம். இந்த கத்திரிக்கோல் சின்ன சார்பா எங்க தலைவர் போட்டிடுறாரு. எங்க தலைவர் பேர் என்ன தெரியுமா? சொன்னா தானே தெரியும். மாயாண்டி. ஏன் பேர் என்ன தெரியுமா? முனியாண்டியா? நோ நோ, வெறும் ஆண்டியா. அது இல்லப்பா. சும்மாயிடுறா, விஷயத்துக்கு வருவோம். இந்த இடைத்தேர்தல கத்திரிக்கோல் சின்னத்துல நான் நிக்கிறேன். உங்ககிட்ட இருக்க தொழிலாளர் ஓட்டு 3000 எனக்கே குத்துற. குத்துறதா? என்னைய அதை ஓட்டு போடுறது அவன் உரிமை, இதுக்கு போய் குத்துற வெட்டுறேன்னு சொல்றீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. இது வரைக்கும் 10-15 பேரை கைய கால எடுத்திருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட எதுக்கு சாட்சி கிடையாது. ஏன் தெரியுமா? பல இடங்கள்ல எனக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகம். இந்த தேர்தல மட்டும் தொழிலாளர் ஓட்டு 3000 எனக்கே போடல. ஒன்னு மட்டும் இல்ல, குடும்பத்தையே சர்வநாசமாக்கிடும். ஜாக்கிரத மாயாண்டி, கத்திரிக்கோள் சின்னம் வாங்கடா. புலியா இல்ல மயிலா, இந்த சிக்கலை இன்னும் தீரல. நடுவாளி இவனை கத்திரிக்கோளை வேற விட்டு போறானுங்க. ரொம்ப சிக்கலா. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். டாக்டர், இத வந்துட்டேன்பா. இந்த புடி. அப்பா, உன் கல்யாண செலவுக்கு 10,000 இருக்கு, வச்சுக்கோ. என்னப்பா இதெல்லாம்? என்ன ஏதுங்கிற கேள்வி எல்லாம் எனக்கு பிடிக்காத ஒண்ணு. Come on, take it. என்னது? 1000 பாபு நமக்கு தலைமகன், வைக்க போறவன், உலகம் தெரியாதவனா. வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணும் போது அவன் இப்படி இருந்தா எப்படி? அவங்கிட்ட ஒரு 5,000 கொடுத்து நைட் கிளப்புக்கு போய் கேபரே கேபரே அந்த மாதிரி பார்க்க சொல்லி வாழ்க்கை என்னங்கறத அனுபவிக்க சொல்லு. அனுபவிக்கிறதா? மரியாதையா உண்மையை சொல்லு. எந்த பேங்க்ல கொள்ளையடிச்சா? நம்ம அப்ப எங்கயோ போய் கொள்ளையடிச்சிருக்காரா? நம்ம அத்தனை பேர் ஜெயிலுக்கு போக போறோம். பயம் விடுறா சிவகாமி. இவன் என்ன டூ மச் இன்சல்ட் பண்றான். என் சாணக்கிய மொழியை பிரயோகப்படுத்தி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறேன், என்ன போய் கொள்ளையடிச்சேன்னு சொல்றான் பாரு. அண்ணா சொல்றதான் கரெக்ட், நீ போய் சொல்ற. நீங்க திருடிட்டு வந்திருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இந்த பைய வேலைக்கு பஸ்ல போறானே, இவனை ஒரு லூனா வாங்கிக்க சொல்லுன்னு உங்ககிட்ட 5000 கொடுத்திருக்கிறேன். 5000? ஆமாண்டா. அம்மா மடியில தாண்டா வச்சிருக்கா. அண்ணே, அப்பா எது செய்தாலும் நியாயமா தான் இருக்கும். நீதான் முட்டாள்தனமா ஏதோ உளற. அம்மா, எங்க 5000? ஐயோ, காசை பார்த்தோன்னே அவன் புத்தி மாறுதே. டேய், சத்தியமா சொல்றேன், நீங்க அத்தனை பேரும் அவஸ்தப்பட போறீங்க. அப்பா, உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த காசெல்லாம் எப்படி கிடைச்சதுங்கிற உண்மையை தயவுசெய்து எனக்கு மட்டும் சொல்லிருப்பா.
அதாவது அண்மைக்கு ஒரு நாள் நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியமான காரணம் இருக்குன்னு சொன்னனே, அது என்ன தெரியுமா? இந்த தொகுதியில நம்ம ஜாதிக்காரன் ஓட்டு தான் மெஜாரிட்டியா இருக்கு. சோ நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு மனு தாக்கல் பண்ணா நிச்சயமா ஜாதிக்காரன் ஓட்டெல்லாம் எனக்கு தான் விழுங்குற பயத்துல எதிர்கட்சிக்காரன்லாம் எங்கிட்ட ஓடி வந்து, சார் சார் ஆளுக்கு 10,000-20,000 பணத்தை கொடுத்துறோம், எப்படியாவது நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க சார் அப்படின்னு என்ன கெஞ்சு வானுங்கன்னு நான் ஒரு கால்குலேஷன் போட்டேன். அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த புலி மயிலு கத்திரி இந்த பயல்கள்லாம் என்கிட்ட ஓடி வந்து ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தானுங்க, நானும் வாபஸ் வாங்கிக்கிட்டேன். எப்படி என் பிரைன் மகனே, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அரசியல் ஒரு வியாபாரம்டா. அடுத்த இடைத்தேர்தல் வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை. நீ என்ன பண்ற, 3,000 ஓட்டு தொழிலாளர் ஓட்டு வச்சிருக்க பாரு, அத இந்த புலிக்கு 1,000 மயிலுக்கு 1,000 இந்த கத்திரிக்கு 1,000 பிரிச்சு போட்டு உங்க அப்பன் கௌரவத்தை காப்பாத்து. ஓகே, இவ்வளவு அக்கிரமம் பண்றிய, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆண்டவன் உனக்கு கை மேல கூலி கொடுக்க போறானா இல்லையா பாரு. மாதிரி ஆளுக்கெல்லாம் அரசியல் ஒரு வியாபாரம்டா. அடுத்த இடைத்தேர்தல் வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை. நீ என்ன பண்ற, 3,000 ஓட்டு தொழிலாளர் ஓட்டு வச்சிருக்க பாரு, அத இந்த புலிக்கு 1,000 மயிலுக்கு 1,000 இந்த கத்திரிக்கு 1,000 பிரிச்சு போட்டு உங்க அப்பன் கௌரவத்தை காப்பாத்து. ஓகே, இவ்வளவு அக்கிரமம் பண்றிய, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆண்டவன் உனக்கு கை மேல கூலி கொடுக்க